வணக்கம், இது அரண்சை, நான் தேவாபாஸ்கர். பசுவை தேசிய விலங்காக அறிவிக்கணும்னு உச்சநீதிமன்றத்தில் ஒரு சங்கிகளினுடைய ஒரு கிளை அமைப்பு ஒன்று ஒரு வழக்கு போட்டதை நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு நீதிமன்றம் வந்து வேற வேலையே உங்களுக்கு கிடையாதா, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இதெல்லாம் ஒரு பிரச்சனை, நீங்கள் தூக்கிட்டு வந்து நீதிமன்றத்துக்கு வரீங்களான்னு காரி துப்புனதை நம்ம பார்த்துருக்கோம். அப்போது அதற்கே வந்து அவ்வளவு துணிந்த நபர்கள் பசுவை வந்து தேசிய விலங்காக அறிவிக்கணும், அதுதான் நம்மளுடைய தேசிய விலங்காக இருக்கணும்னு அவ்வளவு உருகி உருகி பசுவை நேசிக்கிற நபர்கள், இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு, பசுவை வந்து தொடர்ச்சியாக பசுவை பாதுகாக்கிறேன் அப்படின்ற பெயர்ல பசுவை வந்து இறைச்சி கடைகளுக்கு விற்கிறாங்க அப்படின்னு ஒரு பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரே பசு பாதுகாவலர்கள் குறித்து ஒரு தகவல் வெளியிட்டு இருக்காங்க. सबसे बड़े जो यहां देश के धोखेबाज है वो है इस्कॉन, वो रखते हैं गौशाले और सरकार से दुनिया भर के उनको फायदा मिलता है गौशाले चलाने के लिए, बड़े बड़े जमीनें मिलते हैं सब कुछ। मैं अभी उनके आनंदपुर गौशाला में गई, एक भी सुखी गाय नहीं, पूरे के पूरे डेरीज हैं, एक भी बछड़ा नहीं है। इसका मतलब सब बेचे गए। इस्कॉन इज सेलिंग ऑल इट्स काउज टू द बुचर्स, जितना ये करते हैं और कोई नहीं करता। இது எவ்வளவு கோபப்படணும் அந்த சங்கிகள், ஆனா இதெல்லாம் அவங்க கோவமே பட மாட்டாங்க, ரியாக்டே பட மாட்டாங்க. ஏன்னா அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர்கள் அவ்வளவு பவர்ஃபுல்லான நபர்கள், அதனால தொடர்பாக அவங்க வாயை திறக்க மாட்டாங்க. ஸோ இந்த பசுவை பாதுகாக்கிறன்ற பேர்ல பசுக்களை இறைச்சி கடைகளுக்கு விற்ற நபர்கள் யாரு, அவர்கள் மீது அக்யூசேஷனை முன்வைச்ச பாஜக எம்பி யாரு, அண்ட் இந்த விவகாரம் முன்னிற்கிற செய்தி என்ன அப்படின்றத அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய நபர் வந்து மேனகா காந்தி அவர்கள். மேனகா காந்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்திரா காந்தியினுடைய மகன் சஞ்சய் காந்தி, சஞ்சய் காந்தியினுடைய மனைவி தான் மேனகா காந்தி. சஞ்சய் காந்தியினுடைய மறைவுக்கு பிறகு பல்வேறு கட்சிகளை பயணம் செஞ்சு இப்போ பாஜகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க, முன்னாடி ஒன்றியத்தினுடைய அமைச்சராகவும் இருந்திருக்காங்க. ஆனா இந்த முகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவங்களுக்கான ஒரு பிரத்யேகமான முகம், இல்ல அவங்கள சொன்னா என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, எல்லாருக்கும் வந்து அவங்க ஒரு அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட், ஒரு விலங்குகள் நல ஆர்வலர், தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க அல்லது உலகம் முழுக்க இந்த மாதிரியான இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரே டாக்ஸ் பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல மாடுகள் வந்து அங்கங்க வீதியில திரியிற பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல மற்ற விலங்குகள் பாதுகாப்பு தொடர்பான இஷ்யூஸ் எல்லாத்தையும் கையில் எடுத்து அதற்காக அட்வொகேட் பண்ற, இல்ல அதற்காக பேசக்கூடிய நபர் அப்படின்ற அந்த முகம் தான் ரொம்ப பிரதானமாக முகம் மேனகா காந்திக்கு. டைரக்டாவே அவங்க வந்து ரொம்ப அந்த ரொம்ப பேஷனேட்டா அதுல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர், விலங்குகள் அதை ப்ரொடெக்ட் பண்றது, அதனுடைய ப்ரொடெக்ஷன், அதை பாதுகாப்பான ஒரு என்வைரன்மெண்ட்டை விலங்குகளுக்கு கொடுக்கறது அப்படின்றதுல தொடர்ச்சியாக ஒரு பேஷனேட்டா செயல்படக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் தான் மேனகா காந்தி. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு வேணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் தொடர்ச்சியாக அதை எதிர்க்கக்கூடிய நபராகவும் மேனகா காந்தி இருந்திருக்காரு. ரெண்டுமே வந்து இன்ஹியூமனா இருக்கு. ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துறது அப்படின்றது அந்த மாடுக்கும் பிரச்சனையா இருக்கு, அந்த மாடுகளால் தாக்கப்படுற மனிதர்களுக்கும் பாதிப்பா இருக்கு, கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு கூடாது அப்படின்றதை தொடர்ச்சியாக வலியுறுத்திய நபர்ல ரொம்ப முதன்மையானவர் மேனகா காந்தி. அப்போ அவருடைய குற்றச்சாட்டுல ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குமா, இல்ல பணத்துக்காக அவங்க பண்றாங்களா, இல்ல வேறு ஒரு காரணத்துக்காக அவங்க போற போக்குல குற்றச்சாட்டுலாம் முன்வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. அவங்களுடைய பிரதான முகமே அப்படின்றதே ஒரு விலங்குகள் நல ஆர்வலர் அப்படின்றதுதான், அவங்க தான் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. யார் மேல அப்படின்னா, இஸ்கான் அப்படிங்கிற அந்த அமைப்பின் மீது முன் வச்சிருக்காங்க. இஸ்கான் கோவில் நீங்க பலரும் இங்க இருக்க நபர்கள் யாரும் பார்த்திருக்க கூடும், ரொம்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கோவில்களுக்கு ஒரு டிசைன் இருக்கும், எப்படிலாம் ஒரே மாதிரியான கோவில்கள் நம்ம பல இடங்களில் பார்ப்போம், தமிழ்நாட்டுக்கென்று இங்க இருக்கக்கூடிய கோவிலுக்கு என்று ஒரு தனித்தனியான ஒரு வடிவம் இருக்கும், அதுக்கான ஆர்கிடெக்சர் அப்படின்றது ரொம்ப தனியா இருக்கும், அது நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். எல்லா ஊர்ல இருக்க கோயிலையும் நம்ம போய் பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டுக்கென்று பிரத்யேகமாக நம்மளோட கோவில் வந்து ஒரு டிசைன்ல இருக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். அப்படிலாம் இருக்காது, ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இஸ்கானோட கோயிலாம் போறோம் அப்படின்னா ரொம்ப ரிச்சா இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதோடைய பெயிண்டிங்ஸ் எல்லாமே அந்த கோவிலே வந்து ஒரு வெள்ளை கலரில் ஒரு கோயில் அப்படி இருக்கும். அந்த அங்கே இருக்க விஷயங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் அப்பாற்பட்டு வேற மாதிரி ரொம்ப தனியாக எக்ஸ்க்ளூசிவாக கட்டியிருப்பாங்க. அவங்க ஒரு தனி செக்டாக தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. தொடர்ச்சியாக ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படின்ற அந்த மூமெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்களை கிளைம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய பேர் வந்து இஸ்கான், இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், கிருஷ்ணரை வழிபடக்கூடிய நபர்கள் அவங்க. அவங்களுக்கான பிலிஃப் அப்படின்றது கிருஷ்ணர் வழிவகுத்த அந்த பாதையை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறது, தங்களை வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ்லாம் இருக்கு. இந்த அமைப்போட எக்ஸ்க்ளூசிவான விஷயம் அப்படின்றது, இது வந்து ஃபாரின்ல தொடங்கப்பட்ட அமைப்பு, 1966 நியூயார்க்ல தொடங்கப்பட்ட அமைப்பு, அதற்கென தனியாக பாடி இருக்காங்க. உலகம் முழுவதும் 650 மேற்பட்ட இடங்கள் அவங்களுக்கு இருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்ஸ் நூற்று கணக்கில் நடத்துறாங்க. இப்படி ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் இஸ்கான் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு தனியான ஒரு செக்டர்னு சொல்கிறோம், ஒரு தனியான ஒரு கல்ட்டு குரூப்னு சொல்லலாம். இன்னைக்கு சத்குரு எப்படி ஈஷா யோகா மையம் செயல்படுதோ அதற்கென்று உலகம் முழுவதும் ஃபாலோஸ் இருக்காங்க, உலகம் முழுவதும் அதுக்குன்னு சென்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்கு, யோகா அவங்க எப்படி பின்பற்றுறாங்க, சிவனை அவங்க வழிபடுற முறை அப்படின்னு அவங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக தனியாக வச்சிருக்காங்க.
உலகம் முழுவதும் சிவனுக்கான பக்தர்கள் இருந்தாலும் அவங்க சிவனை வழிபடுற முறை இருக்கும் பொழுதும் சிவனை வழிபடுவதாக சொல்லக்கூடிய ஈஷாக்கு அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு. ஈஷா அதை பிரத்யேகமா தனியா பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கான குரூப்ஸ் அப்படின்றது உலகம் முழுவதும் இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரியான ஒரு அமைப்பு தான் வந்து இஸ்கான் அப்படிங்கிற அந்த அமைப்பு. அவங்களுடைய அடிப்படை கொள்கைகள்ல ஒண்ணு அந்த இஸ்கானனுடைய பேசிக்கான அந்த ஃபவுண்டிங் ஸ்டோன் இல்ல ஒரு அடித்தளம் அப்படின்றது பேஸ் அப்படின்றது கவ் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது பேஸா வச்சிருக்காங்க. அவங்க வெளிநாட்டுல செயல்படக்கூடிய அமைப்பாக இருந்தாலுமே இன்னைக்கு நம்ம பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம இந்த மாதிரியான பசு பாதுகாவலர்கள்ன்ற பேர்ல நடக்கிற பல்வேறு அட்ராசிட்டிஸ் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இவங்க வந்து வெளிநாட்டிலே தொடங்கப்பட்டு வெளிநாட்டிலே இந்த பிரச்சாரங்களை மேற்கொண்டு அங்கேயே மக்களை வென்றிருக்கக்கூடிய நபர்கள். இந்த பல வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் வந்து இப்படியான டிசைன்லாம் போட்டுருக்க நம்ம பார்த்துருக்கோம். இந்த நாமம்லாம் போட்டுட்டு ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்ல இணைந்து செயல்படுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவங்களாம் மோஸ்டா இந்த இஸ்கானனுடைய ஃபாலோவர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ ஒரு பிரதான உணவாக மாட்டிறைச்சி உண்ணக்கூடிய வெளிநாடுகளிலே இந்த அமைப்பு வந்து ரொம்ப வீரியமாக செயல்படக்கூடிய நபர்கள். அங்கே மக்களை வென்றெடுக்கக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே அவங்க பிரச்சாரம் செய்கிற முக்கியமான விஷயம் அப்படின்றது பசுவை வந்து நாங்கள் தாயாக பார்க்குறோம், பசு வந்து யாரும் உண்ணக்கூடாது, பசு வந்து நமக்கு அம்மா மாதிரி நமக்கு வந்து பால் கொடுக்குது, அதை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் பசு கிட்ட இருந்து. மற்றபடி அந்த இறைச்சி சாப்பிடுறது அப்படின்றது தாயை கொண்டு சாப்பிடுவதற்கு நிகரானது. ஒரு காளை அப்படின்றது அது தந்தையை போன்றது. அப்போ அதற்கு என்ன வேலையை கொடுக்க முடியுமோ அதை தான் கொடுக்கணும். அதை வந்து நம்ம இறைச்சிக்காக பயன்படுத்தி அதை உண்ணுவது அப்படின்றது நிச்சயமாக அதை அனுமதிக்கவே முடியாது அப்படின்றதை ரொம்ப ஸ்ட்ராங்காக வலியுறுத்தக்கூடிய அமைப்பாக இஸ்கான் இருக்கு. அதுதான் அவங்களுடைய வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அவங்க பசுவையும் காளையும் என்னவாக பார்க்குறாங்க, அவங்களுடைய வேஸ்ட்டையும் நம்ம எப்படி வந்து ஒரு இயற்கை உரமாக நம்ம எப்படி பயன்படுத்தலாம், அந்த பசுவையும் காளையும் மாடுகளும் நம்ம என்னவா பயன்படுத்தலாம், அவங்களை இறைச்சிக்கு பயன்படுத்தாமல் அது அவங்களை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதையும் அவங்க இஸ்கான் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு வராங்க. அப்போது இந்த இஸ்கான் மீது தான் இன்னைக்கு நேரடியாக மேனகா காந்தி, அதாவது ஒரு வெல் நோன் அனிமல் ரைட் ஆக்டிவிஸ்ட், நேரடியான பகிரங்கமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அதாவது இஸ்கான்ல மாடுகளை திருட்டுத்தனமாக விற்கிறாங்க அப்படின்றது தான் அவங்க முன்னிக்கிற குற்றச்சாட்டு. அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதிகள், மோசடி பேர்வழிகள், இல்லை ஏமாற்றுக்காரர்கள் அப்படின்னா அது வந்து இஸ்கான் தான். ஏன்னா இஸ்கான் அமைப்பு நடத்துவதற்கு அவங்க வந்து அந்த கல்ட் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு, அவங்க கோவில் கட்டுவதற்கு இல்லை கோசாலைகள் நடத்துவதற்கு அரசாங்கத்திடமிருந்து பெரிய பெரிய இடங்களை வந்து வாங்கிக்கிறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு ஊரில், ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துல வந்து கவர்மெண்ட்டோட நிலத்தை வாங்கிக்கிறாங்க. கவர்மெண்ட்லேருந்து இந்த மாதிரியான சலுகைகளை பெறாங்க, எங்களுக்கு இடம் கொடுங்க, நாங்கள் கோசாலைகள் நடத்த போகிறோம், இப்படி அனாதையாக சுற்றுகிற மாடுகள், யாரும் கேட்பாரற்று அழிந்து திறந்துட்டுருக்கிற மாடுகளை, பசுக்களை நாங்கள் வந்து இந்த கோசாலைகளை வச்சு நாங்கள் பராமரிக்க போகிறோம், அதற்கான இடங்களை கொடுங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அந்த இடங்களை வந்து ஒழுங்காக பராமரிக்கிறது இல்லை. நான் வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு கோசாலைக்கு போனேன். அந்த இடத்துல வந்து பசு வந்து பசுவினோட மடியே வந்து ஃபுல்லாக ஒரு ட்ரை கவ கூட நான் பார்க்கல அப்படின்னாங்க. அதாவது ஃபுல்லாக அந்த பசுவினுடைய எல்லா பாலையும் எடுத்து அவங்க விற்றுருக்காங்க. அந்த பசு அப்படின்றது கண்ணுக்குட்டிக்கானது இல்லை, அவங்களுடைய தேவைக்கு எடுத்துக்கிட்டால் கூட பரவாயில்ல, அங்கே இருக்கிற எல்லா மடியும் மறண்டு போயிருந்தது. நான் அந்த பசுவினுடைய எல்லா பாலையும் எடுத்து இஸ்கானில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு வெளியே விற்றுருக்காங்க. அண்ட் ஒரு கண்ணுக்குட்டி கூட நாங்கள் பார்க்கல, ஏன்னா எல்லா கண்ணுக்குட்டியும் அவங்க திரும்ப விற்றுருக்காங்க. இந்தியாவில் அதிகமாக இறைச்சி கடைகளுக்கு மாடுகளை விற்பனை செய்த நபராக இஸ்கான்னா இருந்திருக்க முடியும் நிச்சயமாக. ஏன்னா அப்படி ஒரு ஒரு எம்டியான ஒரு கோசாலையில நம்ம பார்த்தே கிடையாது. ஒரு கண்ணுக்குட்டி கிடையாது, பசுவினுடைய மடி வந்து அவ்வளவு ட்ரையா இருக்கு, பாலையும் எடுத்து வித்துடுறாங்க. கண்ணுக்குட்டி பார்த்தா ஒரு கண்ணுக்குட்டியை கூட காணும், கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் வித்து வச்சிருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட அமைப்பாக தான் இஸ்கான் இருந்திருக்கு. தொடர்ச்சியாக இறைச்சிக்காக மாடுகளை விற்கக்கூடிய ஒரு வேலையை இஸ்கான் செஞ்சுட்டு வராங்கன்ற ஒரு ஓப்பனான ஸ்டேட்மெண்ட்டை ஒரு இன்டர்வியூவில் இன்னைக்கு மேனகா காந்தி தெரிவிச்சிருக்காங்க. அப்போது ஒரு பக்கம் அரசாங்கத்திலிருந்து பலனை பெற்றுக்கொண்டு அரசாங்கத்திலிருந்தும் லேண்டை வாங்கிட்டு நான் பசு வளர்க்குறேன், பசுவை பாதுகாக்கிறேன், பசுவை உண்ணுவதோ அல்லது பசுவை வந்து இறைச்சியாக எடுத்துக்கொள்வது அப்படின்றது ஒரு தாயை கொன்று சாப்பிடுவதற்கு சமமானது, தாயை கொள்வதற்கு சமமானதுன்னு நேரடியாக ஒரு தன்னுடைய வெப்சைட்லேயே குறிப்பிட்டிருக்கக்கூடிய இஸ்கான் இப்படியான வேலையை செய்வதாக நேரிலே போய் ஆய்வு செஞ்சு நேரில் போய் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து மேனகா காந்தி தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அது தொடர்பாக எந்த ஒரு ஒரு ரியாக்ஷனும் இன்னைக்கு எல்லாத்தையும் வந்திருக்கா, இவ்வளோ பெரிய அலிகேஷன் வந்திருக்கு, நேரடியாக இஸ்கான் மேலே முன் வச்சிருக்காங்க, வேற யாராவது இது தொடர்பாக பேசியிருக்காங்களா, கேள்வி எழுப்பியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் யாரும் கேள்வி கேட்கல. இஸ்கானுக்கு முட்டுக் கொடுக்குற வேலையை மட்டும் தான் செஞ்சிருக்காங்க. இஸ்கான் தரப்பில் அதுக்கு பதில் கொடுத்துருக்காங்க. வந்து இது வந்து ஒரு பேஸ்லெஸ்ஸான ஒரு அக்யூசேஷன், அவங்க வந்து பேஸே இல்லாமல் சொல்கிறாங்க. அவங்க சொன்ன இந்த இடத்துல பாருங்கள் எத்தனை எவ்வளோ கேட்டல் இருக்கணும், 246 பசு இருக்குது, அவங்க வந்து சும்மா வந்து சரியாக ஆய்வு பண்ணாமல் அந்த இடத்துக்கே போகாமல் போகிற போக்கில் அவங்க அடிச்சுடுறாங்க. மற்றபடி வந்து மேனகா காந்தி சொல்கிற அந்த குற்றச்சாட்டில் உண்மை கிடையாதுன்ற மறுப்பை வந்து இன்னைக்கு இஸ்கான் தெரிவிச்சிருக்காங்க. பட் தேவை அப்படின்றது எங்கேருந்து வருது அப்படி தான் நம்மளுடைய பார்வை. இன்றைக்கி மேனகா காந்திக்கு இஸ்கானை குறை சொல்லணும், இல்லை இஸ்கானை வந்து பொது ஒரு மீடியாவில் அவங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், இல்லை அசிங்கப்படுத்தணும்னு என்ன தேவை மேனகா காந்திக்கு இருக்குது? அன்லஸ் அண்ட் அன்டில்
அவங்களுக்கான முகமானது அனிமல் ரைட் ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிறது தான். நீ தமிழ்நாடே எதிர்க்குது அப்படின்ற போதும் அவங்க அவங்க பாயிண்ட்லேருந்து அவங்க பின்வாங்கவே இல்லை. இது வந்து ஒரு மோசமான விளையாட்டு தான், ஜல்லிக்கட்டை ஒத்துக்க முடியாது. ஜல்லிக்கட்டு ஒரு மனிதத்தன்மையற்ற விளையாட்டு அப்படின்றதை அவங்க எந்த இடத்துலையும் பின்வாங்கவே இல்லை, அதை தான் கடைசி வரைக்கும் சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போ இந்த இடத்துலையும் மேனகா காந்தி அவங்க அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தான் இதை அணுகிருக்காங்க அப்படின்றது தான் நம்மளுடைய பார்வை. இதற்கு உரிய விளக்கத்தை அரசு இன்வால்வ் ஆகணும், அரசு இன்டர்வீன் பண்ணணும். அரசு இன்டர்வீன் பண்ணி இப்படியான கேள்விகளை முன்வைத்தால் எதில் எதனால் இவ்வளவு கண்ணுக்குட்டிங்க மிஸ் ஆச்சு, எத்தனை மாடுகளை நீங்கள் வந்து ப்ரொக்யூர் பண்ணீங்க, எங்கேருந்து அந்த மாடுகளை கொண்டு வரப்பட்டீங்க, நீங்கள் வந்து இன்னைக்கு இஸ்கானே ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ஆதரவற்ற மாடுகளை நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் பராமரிச்சுட்டு இருக்கோம், ஒழுங்காக அதுக்கு ஃபீட் பண்ணுறோம், ஒழுங்காக அதை பார்த்துக்கிறோம், கடைசியாக அது மறைந்து போகிற வரைக்கும் நாங்கள் ஒழுங்காக அவ்வளோ பத்திரமாக நாங்கள் பார்த்துக்கிறோம் அவங்க சொல்கிறது அப்படின்றது ரொம்ப பேசஸ் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த விவகாரத்தில் அரசு இன்டர்வீன் பண்ணால் மட்டும்தான் நிச்சயமாக இதில் வந்து ஒரு பதில் கிடைக்கும். இஸ்கான் இப்படியான வேலைகளில் ஈடுபட்டாங்களா இல்லையா, நீங்கள் அரசு கேள்வி கேட்டால் தான் அதுக்கான பதில் கிடைக்க முடியும். ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து ப்ரொக்யூர் பண்ணுறோம், வெளியிலேருந்து மாடுகளை நாங்கள் கொண்டு வரோம், நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணுறோம், அனாதியாக தெரிஞ்சிட்ருக்கிற மாடுகளை, வீதிகளை தெரிஞ்சிட்ருக்கிற மாடுகளை கோசாலைகளுக்கு கொண்டு வந்து நாங்கள் பராமரிச்சிட்ருக்கோம்னு சொல்லி தான் அவங்க பல இடத்துலேருந்து அவங்களால ஃபண்ட்ஸ் வாங்க முடியும், இன்றைக்கி பக்தர்கள்ட்டருந்து பணம் வாங்க முடியும், இல்லை இஸ்கானுடைய வளர்ச்சிக்கு பலரும் பணம் கொடுப்பாங்க. அப்போது இந்த விவகாரத்தில் அரசு இன்டர்வீன் ஆனால் மட்டும்தான் பதில் கிடைக்கும். ஆனால் இல்லை அரசு இன்டர்வீன் ஆகுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமான கேள்வி நம்ம முன்வைக்க விரும்புகிறோம். இன்னைக்கு பசுவை தேசிய விலங்காக அறிவிக்கணுன்ற அளவுக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் இருக்காங்க, பல்வேறு அமைப்புகள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்து முன்னணி, இந்து தமிழர் கட்சி, இந்து மக்கள் கட்சி, அப்படி இப்படின்னு பல்வேறு கட்சிகள் இருக்கு. இந்தியா முழுக்க பல்வேறு ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க, ஆர்எஸ்எஸ், பிஜேபியினுடைய பஜ்ரங் தளா இருக்கட்டும், இன்னும் ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கு, ஒரு தெருவுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. அப்படிப்பட்ட அமைப்புகள் இன்னைக்கு இந்த விவகாரத்தில் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்க, வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்களா? அவங்க பசுவை எல்லாருமே சொல்றது அதை நாங்கள் பசுவை வந்து தாயாக மதிக்கிறோம், அதை எப்படி எங்களுடைய உணர்வை புண்படுத்துறாங்க, உணர்வுகளை புண்படுத்தி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், நாங்கள் அதை அனுமதிக்கவே முடியாது, நாங்கள் கேள்வி எழுப்போம் தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா வலதுசாரிகளும் குரல் எழுப்புறாங்க. ஆனால் இஸ்கான் விவகாரத்தில் ஏதாவது கேள்வி எழுப்புறாங்களான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க கேள்வி எழுப்பவே மாட்டாங்க. அப்போது இவர்களுக்கு மாடு காணாமல் போகிறது, இல்லை மாடு இறைச்சி கிடைக்க போகிறது, இல்லை மாடை சாப்பிட்றதெல்லாம் பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு இந்த விவகாரத்தை கையில் வைத்து இஸ்லாமியர்களை மிரட்டணும், இல்லை சிறுபான்மையினர் ஒரு அச்சத்துக்கு உள்ளாக்கணும், இல்லை சிறுபான்மையினர் அந்த உணவை சாப்பிடுவதற்கே அச்சப்படணும், இல்லை கூணி குறுகணும், அதன் வழியாக ஒரு அரசியலை கட்டமைப்பிக்கணும், நீ வந்து ஒரு அந்நியமானவன், எங்களுக்கு இந்த மண்ணுக்கு உரியவன் கிடையாது, நீ வேற ஒன்றுன்ற இந்த விஷயத்தை கட்டமைக்க தான் தொடர்ச்சியாக மாட்டிறைச்சி வைத்து அவர்கள் முன்வைக்கிற பல்வேறு அரசுகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏன்னா ஒரே ஒரு நபர் மாட்டிறைச்சியை வச்சிருக்காருன்னு சொல்லி தான் அக்கலக்கூடிய படுகொலை அப்படின்றதே நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் மாட்டிறைச்சி வச்சதாக தாக்கப்பட்ட சம்பவமாக இருக்கலாம், இல்லை மாட்டிறைச்சியை கலந்துட்டாங்கன்னு சந்தேகப்பட்டு அடிக்கிற சம்பவமாக இருக்கட்டும், இந்த மாட்டிறைச்சி வைத்து நடக்கக்கூடிய அரசியல் அப்படின்றது தொடர்ச்சியாக எல்லா இடங்களையும் நடந்துட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு உத்தரப்பிரதேசில் ஸ்லாட்டர் ஹவுசஸ் எல்லாத்தையும் நாங்கள் மூடிட்டே வராங்க, பச்சர் ஷாப்ஸ் எல்லாத்தையும் மூடிட்டு வராங்க, அங்கே இருக்கக்கூடிய மாட்டிறைச்சி கடைகளை வந்து அவங்க வந்து முறையான அனுமதி பெறலன்னு சொல்லி தொடர்ச்சியாக அந்த அரசாங்கம் ஒரு விச்சாண்டை மேற்கொள்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கடைகள் வந்து தொடர்ச்சியாக மூடப்படுறதை நம்ம பார்க்குறோம். மாட்டிறைச்சி வச்சிருக்காரு சாப்பிட்டாருன்னு சொல்லி பல இஸ்லாமியர்கள் தாக்கப்படுறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படி மாட்டிறைச்சி வைத்து ஒரு அரசியல் தொடர்ச்சியாக நடந்துட்டே இருக்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என் தமிழ்நாட்டிலே கூட நம்மளே கூட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம், பீஃப் ட்ரேடர்ஸ் அசோசியேஷன்லேருந்து ஒருத்தர் வந்து பேசியிருந்தாங்க. என்ன அப்படின்னா இறைச்சி கடைகளுக்காக மாடுகளை வந்து கொண்டு போகும்போது அதை மறைக்கிறாங்க. இந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள், இல்லை இந்துத்துவ அமைப்பைச் சேர்ந்தவர்கள், தமிழ்நாட்டில் இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் போன்ற நபர்கள் மறைத்து பணம் கேட்குறாங்க அப்படின்றதை அவர் குறிப்பிட்டிருந்தார். அதாவது அப்போ வந்து அவங்களை வந்து மாடை வந்து ஃப்ரீ பண்ணணும், உண்மையாகவே அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, மாடை பசுவாக மாட்டை வந்து நாங்கள் தாயாக பார்க்கணும், அதை யாரும் உண்ணக்கூடாது, யாரும் சாப்பிடக்கூடாது, பீஃப்ன்ற ஒரு உணவே இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு அவங்க வந்து அவ்வளோ கொள்கைவாதிகளாக இருந்தாலே அது ஒரு பிரச்சனை தான், அதுவுமே வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒருத்தருடைய உணவில் தலையிடுறதுக்கான உரிமை வந்து யாருக்குமே கிடையாது. பட் ஒரு ஃபார் பேச்சுக்கு அதை வச்சுக்கிட்டாலுமே கூட அப்போ கூட அவங்க வந்து அந்த மாடை ஃப்ரீ பண்ணி விட்டுருந்தாங்கன்னா பரவாயில்ல. அவங்க சொன்ன முக்கியமான அலிகேஷன் அப்படின்றது எங்கிட்ட மிரட்டி காசு வாங்குறாங்க, எங்களுடைய லாரி போகும்போது அந்த இடத்துல இந்துத்துவ அமைப்புகளை சேர்ந்தவர் வந்து வழிமறைச்சு எங்கிட்ட பணத்தை பிடுங்குறாங்கன்றதான் அலிகேஷனாக வச்சுருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட வேலையை தான் எல்லா இடத்துலையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இஸ்கான் மீதும் இதே மாதிரியான குற்றச்சாட்டு முன் வந்திருக்கு. ஏன்னா பல இடங்களில் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக நடந்துட்டே இருக்கு. ஒரு பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பல பீஃப் எக்ஸ்போர்ட்டர்ஸாக இன்றைக்கி வலதுசாரிகள் இருக்கிறத அதை பலரும் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. பல இடங்களில் அந்த டேட்டாஸையும் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் மாட்டிறைச்சியை சாப்பிடக்கூடாது, மாட்டிறைச்சியை வந்து சாப்பிட்றது அப்படின்றது எங்களுடைய உணர்வுகளை நீங்கள் புண்படுத்துறீங்க, இந்த நாட்டுக்கு எதிராக இருக்கீங்கன்னு ஒரு பக்கம் தொடர்ச்சியான பிரச்சாரங்களை மேற்கொள்வது, இன்னொரு பக்கம் சைடில் இதே மாதிரி வேலையை செய்கிற தங்களுக்கு ஆதரவான நபர்களை கண்டு கொள்ளாமல் இருக்குது அப்படின்ற அந்த வேலையும் அவங்க செஞ்சுட்டே தான் இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்றது இஸ்கானுக்கு கிடைக்கப்பெறுகிற சலுகை. அவங்களுக்கு இடங்கள் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நிறையா பெனிஃபிட்ஸாக கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இதை எல்லாம் கேள்வி கேட்காத நபர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஃப்ரீபீஸ் வந்தாலோ, இல்லை தமிழ்நாட்டில் இன்னொரு ஏதாவது ஒரு வேலை கொண்டு வந்தாலோ, இல்லை மக்களுக்கு ஏதாவது ஒரு இலவச திட்டங்கள், இல்லை மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வந்தாலோ எதிர்க்கிற நபர்களாக இவங்க தான் இருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய முரண்பட்ட அரசியல். இன்னைக்கு மேனகா காந்தியினுடைய
கேள்விக்கு பதில் கிடைக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இஸ்கானுடைய பதிலோட இந்த விவகாரம் முடிஞ்சிடும். திரும்ப மேனகா காந்தி தொடர்பாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இவங்களே பாஜகவை சேர்ந்த ஒரு எம்பி, அவங்க அந்த விலங்குகள் நல ஆர்வலர் அப்படின்ற அந்த பின்னணியில தான் இந்த கருத்து வந்திருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த விவகாரத்தில் கவர்மெண்ட் இன்டர்வீன் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அப்படி கவர்மெண்ட் இன்டர்வீன் பண்ணுறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. அண்ட் பசுவை வந்து நாங்கள் தாயாக பார்க்குறோம், நீங்கள் வந்து யாரும் பீஃப்லாம் சாப்பிடக்கூடாது, அவருடைய உணர்வை புண்படுத்துறீங்கன்னு பேசக்கூடிய நபர்கள் இஸ்கான் விவகாரத்தில் கேள்வி எழுப்புவாங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் கேள்வி எழுப்ப மாட்டாங்க, ஏன்னா இதுதான் அவங்களுடைய அரசியல். மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம், நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.